ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிறிஸ்டியன் சேனல். இந்திய இறைவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தென் பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்திய இறைவார்த்தை அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 5-13 வரை. லூக்கா 11:5. மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. லூக்கா 11:6. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். லூக்கா 11:7. உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். லூக்கா 11:8. எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11:10. ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுபவருக்கு திறக்கப்படும். லூக்கா 11:11. பிள்ளை மீனை கேட்டால், உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? லூக்கா 11:12. முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? லூக்கா 11:13. ஈயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி! இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.